வணக்கம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. நேற்று நம்ம மார்க்கெட் விடுமுறை. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. குறிப்பா கிஃப்ட் நிஃப்டி 0.5% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. SBFC ஃபினான்ஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ முடிந்த இஷ்யூ பிரைஸ் 57 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு லிஸ்டிங் 44% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு காலையில வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல். இப்ப CNBC TV18 அதை உறுதி செய்திருக்கிறாங்க. 5% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. இது கங்குவால் ஃபேமிலி தான் விற்பனை செய்திருப்பாங்க அப்படின்னு முன்னே எதிர்பார்த்ததுதான். அது உண்மையாகும் பட்சத்தில் அவங்களுக்கு 150 நாட்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு இப்ப லாக் இன் பீரியட் இருக்கு. தகவல் கிடைத்தது CNBC TV18ல இருந்து. ONGC ஆயில் இந்தியா போக்கஸ்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு தகவல். என்ன செய்தி? க்ரூட் பெட்ரோலியம் உடைய ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியை அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு டனுக்கு 7100 ரூபாய் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஆப்டெக் உடைய MD மற்றும் CEO அனில் பத் காலமாகி இருப்பதாக CNBC TV18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பைஸ்ஜெட் மற்றும் ஆகாசா ஏர் குறித்து News 18ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆகாசா ஏருடைய டொமஸ்டிக் பேசஞ்சர்ஸ் உடைய எண்ணிக்கை ஜூன் மாதத்தில் 618000, ஜூலை மாதத்தில் அதிகரிச்சிருக்கு 624000. ஸ்பைஸ்ஜெட் இது பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் 555000 பயணிகளை கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஜூலை மாதத்தில் அது குறைஞ்சிருக்கு. 504000 பேசஞ்சர்ஸ் ஸ்பைஸ்ஜெட்ல பயணித்திருக்கிறாங்க. ITC CLSA தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ஒரு ஷேருக்கு 480 ரூபாய். JP Morgan ITC என்ன கொடுத்திருக்காங்க, ஓவர் வெயிட் ரேட்டிங்கும் தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 475 ரூபாய் ஒரு ஷேருக்கு. பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா சில ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 702 கோடி ரூபாய். இதை அடுத்த 2 குவார்டர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பென்னார் இண்டஸ்ட்ரீஸ். இன்போசிஸ் குறித்து JP Morgan என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ஒரு ஷேருக்கு 1150 ரூபாய். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 296 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 546.5 கோடிகள், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1297 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 21% விழுந்திருக்கு. கம்பெனி நஷ்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல 482 மில்லியன் ரூபாய் நஷ்டம். கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர்ல 120 மில்லியன் ரூபாய் பாசிட்டிவ்ல இருந்திருக்கிறாங்க. தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க மே மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. TCS கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாஸ்டர் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதற்காக BSNL TCS சில ப்ராஜெக்ட் செய்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய 4G 5G நெட்ஒர்க் ரோல் அவுட்டுக்கு. அதோடைய பாகமாகத்தான் இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருப்பதாக தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் மே மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குரிய 7492 கோடி ரூபாய்க்கான பர்ச்சேஸ் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேஜஸ் நெட்ஒர்க்ஸ். டிவிஸ் லேபரட்டரிஸ்க்கு ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 4300 ரூபாய். டிவிஸ் லேபரட்டரிஸ்க்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 3150 ரூபாய். இந்துஸ்தான் காப்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ப்ராஃபிட் 47 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 371 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. HP அடிசிவ்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் சொசைட்டி ஜெனரல் வாங்கி இருக்கிறாங்க. 200,000 ஷேர்ஸ், அதாவது 1.09% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. சராசரியா ஒரு ஷேர் விலை 511 ரூபாய்.
காஃபி டே என்டர்பிரைசஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7.3% இன்ட்ராடேல அதிகரித்தது. கம்பெனி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 21 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இதே கட்டத்தில் கம்பெனி 17 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிச்சிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 247 கோடி ரூபாய். ரிசல்ட் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு காஃபி டே என்டர்பிரைசஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. மற்றொரு தகவலும் நம்ம பார்த்துருந்தோங்க, என்சிஎல்டி வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க இண்டஸ்இன் பேங்க் கொடுத்த வழக்குக்கு. ஆனால் என்சிஎல்ஏடி அப்பலேட் ட்ரிபியூனல் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்துருந்தோம். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கம்பெனியுடைய எபிட்டா அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 97% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 63 கோடி ரூபாய். உஜ்ஜீவன் பினான்சியல் சர்வீசஸ் உடைய ஷேர்ஸை நியூ குவெஸ்ட் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 30 லட்சம் ஷேர்ஸ், அதாவது 2.5% ஸ்டேக். ஒரு ஷேரோட விலை சராசரியாக 495.19. ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 148.55 கோடி ரூபாய். யார் வாங்கியிருக்கிறாங்க? பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ் வாங்கியிருக்கிறாங்க 6.79 லட்சம் ஷேர்ஸ். அது தவிர பிரபல இன்வெஸ்டரான சுனில் சிங்காவனியாவுடைய கம்பெனி அபாகஸ் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 11.5 லட்சம் ஷேர்ஸ். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? ஐடிசி இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. வோடஃபோன் ஐடியா இன்ட்ராடேல 3% விழுந்தது. சென்கோ கோல்டு வாலட்டைலா இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், பிறகு 2% நெகட்டிவ். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவாக இருந்திருக்கிறாங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ட்ராடேல 6% விழுந்திருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் கிட்டத்தட்ட 10% விழுந்திருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் 7% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஏஎம்ஜி மீடியா நெட்ஒர்க்ஸ். அவங்க புது முதலீடு செய்யறாங்க. குவிண்டிலான் பிசினஸ் மீடியால 51% ஸ்டேக் கூடுதலாக வாங்குறாங்க. ஏற்கனவே மார்ச் மாதத்தில் 49% வாங்கியிருந்தாங்க. இப்ப போர்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கூடுதலாக 51% ஸ்டேக் வாங்குவது. ஸோ ஒட்டுமொத்தமாக 100% ஸ்டேக் இருக்கும் இந்த குவிண்டிலான் பிசினஸ் மீடியால. இந்த குவிண்ட் டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 5.5% அதிகரித்தது. அவங்களுடைய பிசினஸ் தான் இந்த அதானி குரூப் வாங்குறாங்க அப்படின்றதா செய்தி. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மற்றொன்று குவிண்ட் டிஜிட்டல் மீடியா ரிசல்ட்டும் அறிவிச்சிருந்தாங்க. சோ இந்த இரண்டுமே காரணமாக இருந்திருக்கலாம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.